நண்பா டிவி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் நண்பன் மணி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செய்தி எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வரலாற்று பின்னணி தொடர்புடைய செய்தியாக தான் இருக்க போகுது. அதற்கு முன்னாடி நீங்கள் நண்பா டிவிக்கு புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த வரலாற்று பின்னணியுடைய ஒரு செய்தி என்னென்னா, சற்று ஆன்மீகம் தொடர்புடையது அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. உஜ்ஜயினி ஓம் மாகாளியம்மன் கோவில். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும், கோவிலுக்கு போகணும். அதுவும் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கெல்லாம் போக மாட்டோம், நல்ல தூரமாக இருக்க கோவில், மலை மேலே இருக்க கோவில், இல்லை பெரிய கோவிலாக இருக்கிறது, அப்படி தேடி தேடி போய் பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம ஊரில் நமக்கு பக்கத்துலேயே சில கோவில்கள்லாம் இருக்கும், அதோட வரலாறு முழுசாக நமக்கு தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது கேள்விக்குறி தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு கோவிலோட பின்னணி செய்தியை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அப்படி என்ன பெருசாக பின்னணி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். உஜ்ஜயினி ஓம் மாகாளியம்மன் கோவில், இந்த பேர் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், சில பேர் உச்சரித்து கேட்டிருப்போம், இல்லை சில படங்களில் மந்திரவாதிகள் சொல்லி கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆமாங்க, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி மாவட்டத்தில் சமயபுரம் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி, ஊர் பேரே பார்த்திங்கன்னா மாகாளிக்குடி அப்படின்னா வச்சுருக்காங்க. அந்த ஊரில் தான் இந்த அம்மனுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. இப்போ எதுக்கு இந்த கோவிலை பற்றி மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், இதற்கும் இன்னொரு வரலாற்றில் வரக்கூடிய ஒரு மன்னருக்கும் தொடர்பு இருக்குது. பொதுவாக கோவில்கள்னாலே மன்னர்கள் கட்டினதாக தான் இருக்கும், ஆனால் இந்த மன்னர் ரொம்ப ரொம்ப பழைய காலத்து மன்னர். இவர் கட்டின கோவில்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறி தான். ஒரு வேளை இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இல்லை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். யார் அப்படின்னா, மகாராஜா விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தனை பற்றி நம்ம எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், இல்லை இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய கேலி சித்திரங்களில் கூட அவரை பற்றின கதைகள் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ராஜா தான் விக்ரமாதித்தன். அவர் எங்கே ஆட்சி செஞ்சுட்டு வந்தார்னா, வடஇந்தியாவில் இருக்க உஜ்ஜயினிய தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்தவர். அவர் தீவிர காளியின் பக்தர், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த உஜ்ஜயினியில் உள்ள காளிக்கு பெயர் தான் உஜ்ஜயினி ஓம் மாகாளியம்மன் அப்படிம்பாங்க. அவர் ஆட்சி செஞ்ச பகுதியில் இருக்க அந்த காளிக்கு அவர் நல்ல நீங்கா பணிவிடைகள் செஞ்சு ரொம்ப பக்தியோடு அதை வழிபட்டு வந்தார். ஆனால் விக்ரமாதித்தனோட ஒரு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும், அவர் வருஷத்தில் 6 மாதம் நாட்டிலையும் 6 மாசம் காட்டிலையும் இருப்பாராம். அப்படி இருந்து தான் அவர் ஆட்சி செய்வார். 6 மாதம் நாட்டை பார்த்துக்குவார், 6 மாதம் காட்டை பார்த்துக்குவார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை நம்ம தமிழக பக்கமாக வரும்போது, அப்படியே காட்டு வழியே வரும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாராம். அப்போ வரும்போது தான் இந்த கோவிலுக்கு இந்த சிலையை கொடுத்துருக்காரு. அதாவது இப்போ நான் உஜ்ஜயினி ஓ மாகாளியம்மன் சொன்னேன் இல்லையா, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த காளியம்மனோட சிலை பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்தனால் கொண்டு வரப்பட்டது. அப்போ எந்த அளவுக்கு அது பழமையான சிலையாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவரால் வழிபடப்பட்ட சிலை தான் இங்கே இருந்துகிட்ருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் காளிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த அவரால் வழிபடப்பட்ட காளி கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம வட இந்தியான்னு மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம், அது கிடையவே கிடையாது. நம்ம தென்னிந்தியாலேயும் இந்த மாதிரி ஒரு ஊரில் அவராலே கொண்டு வரப்பட்ட சிலையும் அவரால் வழிபடப்பட்ட சிலை இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த கோவிலே ஒரு சிறப்பான ஒரு கோவிலாக தான் இருக்குது. சாதாரணமாக ஒரு கோவிலாக இல்லாமல் இங்கே மாகாளியம்மனையும் தாண்டி இன்னும் ஒரு பெண் தெய்வமும் இருக்காங்க. என்ன அப்படின்னா ஆனந்த சௌபாகிய சுந்தரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக அர்த்தநாரீஸ்வரர் கோலம் சிவனுக்கு தான் இருக்கும் அப்படிப்பாங்க. சிவன் தான் அர்த்தநாரீஸ்வராக இருப்பாங்க. ஒரு பகுதி ஆணாகவும் மற்றொரு பகுதி பெண்ணாகவும் இருக்கக்கூடிய அந்த கோலத்தை தான் நாம் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் அப்படின்னு சொல்லுவோம். அது பொதுவாக சிவன் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்மன் சொல்லப்படக்கூடிய அனந்த சௌபாகிய சுந்தரியம்மன் அவங்க வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இருக்காங்களாம். ஒரு பகுதி ஆணாகவும் ஒரு பகுதி பெண்ணாகவும் அம்மன் காட்சி தருவது இந்த கோவிலில் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கூடுதல் சிறப்பாக எப்படி இருக்கும்னா, பொதுவாக அம்மனுக்கு கைகள் பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8 அந்த மாதிரி ரெட்டப்படையில் தான் இருக்கும். இது எத்தனை கைகள் அதிகமாகிட்டு போனாலுமே அது கண்டிப்பாக ரெட்டப்படையிலே இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் சற்று வித்தியாசமாக 3 கைகளோடு அம்மன் காட்சி தராங்களாம். அதுதான் இங்கே ரொம்ப ஒரு விசேஷமாக பார்க்கப்படுது. அது எப்படி 3 கைகளோடு மட்டும் இருக்க முடியும் அப்படின்னா, ஆமாம், இந்த கோவிலில் அம்மன் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது விக்ரமாதித்தனால் தான் கொண்டு வரப்பட்ட சிலை, அத்தகைய பழமையான ஒரு கோவில் அப்படிங்கிறத நமக்கு மேலும் சான்றுபடுத்து தான். இங்கே விக்ரமாதித்தனோட இருக்கக்கூடிய வேதாளம் இருக்கு இல்லையா, வேதாளத்திற்கும் சரி விக்ரமாதித்த ராஜாவோட மதியுக மந்திரியான கழுவன் சொல்லுவாங்க, அவங்க ரெண்டு பேருக்குமே இங்கே தனித்தனி சந்நிதி இருக்குது. தமிழகத்தில் வேறு எங்குமே வேதாளத்துக்குன்னு சந்நிதி கிடையவே கிடையாது எந்த கோவிலையுமே. ஒருவேளை விக்ரமாதித்த ராஜாவை கூட சில கோவில்களில் வச்சு வழிபடுவாங்களே தவிர வேதாளத்துக்கும் அவரோட மந்திரிக்கும் எங்கேயுமே சிலைகள் கிடையாது, அவர்களுக்குன்னு சந்நிதியும் கிடையாது, பெரிய அளவில் வழிபாடும் கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் தான் வேதாளத்திற்கும் அவரோட மந்திரி கழுவனுக்கும் சந்நிதிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க.
இந்த காளியம்மன் பார்த்தீங்கன்னா சற்றே குறைவில்லாமல் அந்த உஜ்ஜயினியில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே தாண்டவ கோலத்தில் விரித்த சடையோடு அசுரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய நிலையில் காணப்படுறாங்க. காளி அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துறதுக்கே ஒரு கோர உருவம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாகவே காளி என்பது ஒரு குழந்தையை போன்ற தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம் சரியாக இருக்கிற வரைக்கும் அதுவும் சரியாக இருக்கும். குழந்தைங்க அப்படி தான், நாம் எப்படி பேசுவோமோ அப்படி தான் பேசும், நாம் என்ன பண்ணுறோமோ அதை தான் திருப்பி பண்ணும். காளி தேவியும் அப்படி தான் சொல்லுவாங்க. நாம் எல்லாமே சரியாக இருந்துட்டோம்னா அந்த தெய்வமும் சரியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காளியை வழிபடுறதோட முக்கிய பலனாக என்ன சொல்கிறாங்கன்னா ஞானத்தை பெற முடியும். ஏன்னா நம்ம விக்ரமாதித்தன்லேருந்து எடுத்து இப்போ வரக்கூடிய நிறைய பேரை பார்த்தோன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரைக்கும் எல்லாருமே காளி தேவியோட பக்தர்களாக தான் இருந்திருக்காங்க. கொல்கத்தா நகருக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது அங்கே காளி கோவில் இருக்கும். ஆனால் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம், கொல்கத்தாவில் ஒரே ஒரு காளி கோவில் இருக்குது அப்படின்னா உண்மை அது கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சரால் வச்சு வழிபடப்பட்ட ஒரு காளிக்குன்னு தனியாக ஒரு கோவில் இருக்குது, அது சைவ காளி அப்படிம்பாங்க. அங்கே உள்ள காளிக்கு எந்த அசைவ விருந்தோ படையலோ எதுவும் கிடையாது, அது சைவம் மட்டும்தான் அந்த காளிக்கு கொடுப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நாம் வழிபடக்கூடிய தெய்வத்துக்கு நாம் எதை படைச்சாலும் அந்த தெய்வம் ஏற்றுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டாலே எனக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி நிறைய பின்னணி உடைய கோவில்கள் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த கோவில் விக்ரமாதித்தனால் கொண்டு வரப்பட்ட சிலை இருக்கிறதுன்னு சொன்னேன், அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ பழமையான ஒரு கோவிலாக இருக்கும் அப்படின்னு. ஆமாம், கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலே ரொம்ப பழமையான ஒரு கோவில் தான். அதாவது 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னா நம்ம எல்லாரும் பெரும்பாலும் நினச்சிட்ருக்குது தஞ்சை பெரிய கோவில் அந்த மாதிரி பெரிய பெரிய கோவில்கள் தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இல்லை, இந்த மாதிரி நம்ம சூரை சுற்றி உள்ள சின்ன சின்ன கோவில்களும் ரொம்ப பழமையான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அதாவது ஆர்வம் மிகுந்த வரலாறுகளை தன்னுள்ள கொண்டு தான் இருக்குது. இனிமேல் விக்ரமாதித்த ராஜாவோட காளி கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வட இந்தியாவில் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்யுது. இந்த செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதே போன்று இன்னும் பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் பேசலாம். நன்றி.